கச்சதீவு திருவிழா செல்லும் நாட்டு படகுகளை மீன்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா வருகின்ற மார்ச் 3-4 தேதிகளில் நடைபெறுகிறது. இந்த திருவிழாவிற்காக படகுகள் ஆய்வு பண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று நாட்டு படகுகள் ஆய்வு பண்ணும் பணியினை மீன்துறை அதிகாரிகள் மகேந்திரன் மற்றும் சங்கர் அவர்கள் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் குந்துகால், பாம்பன், தங்கச்சிமடம் ஆகிய பகுதிகளில் நாட்டு படகுகளின் நீளம், அகலம், இன்ஜின் திறன், அதன் கெப்பாசிட்டியை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய நாட்டு படகு மீனவர் சங்க தலைவர் சின்னத்தம்பி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா வருகிற மார்ச் 3-4 தேதிகளில் நடைபெறுகிறது. இந்த திருவிழாவிற்காக படகுகளை ஆய்வு பண்ணும் பணி நடந்து வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நாட்டு படகுகளை ஆய்வு பண்ணுற பணியை அதிகாரிகள் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த குந்துகால் துறைமுகம், பாம்பன் துறைமுகம், தங்கச்சிமட துறைமுகத்தில் உள்ள நாட்டு படகுகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து அதன் நீள அகலங்கள், அதோடய இன்ஜின் திறன், அதோடய கெப்பாசிட்டி எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி நேற்றிலேருந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த திருப்பயணிகள் பயணிக்க திருப்பயணிகள் குறித்து காவல்துறை மூலமாக ஆய்வு பண்ணியிருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகமும் மீன்வளத்துறையும் அது மாதிரி காவல்துறையும் இந்த கச்சதீவு திருப்பயணத்திற்கான பணிகளை திறம்பட செய்து வர்றாங்க. அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருஷம் சிறப்பாக கச்சதீவு திருவிழாவுக்கு சென்று வருவதற்கு ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை